வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சென்னை என் எஃப்சி இப்போதைக்கு மெயினாக அவங்களுடைய ஹெட் கோச் அப்பாயின்மெண்ட்டில் தான் ரொம்ப ரொம்ப தீவிரமாக காட்டுறாங்க. ப்ளஸ் ரெண்டு இந்தியன் பிளேயர்ஸ் கிட்ட சென்னை என் எஃப்சி பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. ப்ளஸ் மார்க்கஸ் ட்விட்டரில் கொடுத்த அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சென்னை என் எஃப்சி பற்றி ஏதாவது நியூஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. தேப் அவர்கிட்ட கேட்ட வரைக்கும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை என் எஃப்சி வந்து இப்போதைக்கு அவங்களுடைய டொமஸ்டிக் சைனிங்கை இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை, அவங்களோட ஹெட் கோச் ரெக்யூர்மெண்ட்டில் தான் இது வரைக்கும் அவங்க தீவிரம் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ மேபி ஷார்ட் லிஸ்டடாக இருக்கலாம், இல்லைனா ஃபைனல் ஸ்டேஜஸில் இருக்கலாம். ஆனால் ஹெட் கோச் இன்னும் அப்பாயின்ட் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஹெட் கோச் ரெக்யூர்மெண்ட்டில் தான் சென்னை என் எஃப்சி இப்போ ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ மற்ற சைனிங்ஸ் வந்து கோச்சுக்கு ஏற்ற மாதிரி, கோச் வந்ததுக்கப்புறம் கோச்சுக்கு தேவைப்படுற அந்த பிளேயர்ஸ் தான் சைன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த நியூஸுங்கிறது கிடச்சிருக்கு. ஸோ நம்ம முன்னாள் மேனேஜர் ஷபா லாஸில் வந்து ஸ்காட்லாண்டில் இப்போது தஞ்சம் புகுந்துட்டார். அவருக்கு அங்கே யாரோ ஒரு கிளப் வந்து வந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. பட் இது வரைக்கும் சொன்னதே ஒரு நல்ல விஷயம், இதுக்கப்புறமா ரெண்டு நல்ல விஷயம் சொல்லியிருக்காரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, யாராவது இந்தியன் பிளேயர்ஸ் வந்து சென்னை எஃப்சி கூட டாக்ல இருக்காங்களான்னு கேட்டதுக்கு, ஒரு சில பிளேயர்ஸ் இருக்காங்க, பட் யூஸ்வலான டாக்ஸ் தான், எதுவும் ரிப்போர்ட் பண்ண முடியாத டாக்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இதுவே வந்து பெரிய விஷயமாக நான் பார்க்குறேன். எப்படி தலை ஃபேன்ஸுக்கு வலிமை அப்டேட்டோ, அதே மாதிரி தான் சென்னை எஃப்சி ஃபேன்ஸுக்கு சிஎஃப்சி அப்டேட்ஸ் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்து வந்து மார்க்கஸ் ட்விட்டரில் எல்லா டீமை பற்றியும் போட்டு டடா டடான்னு உடைச்சாரு. பட் சென்னை எஃப்சியை ஃபேன்ஸை வந்து காலவாரி விட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். என்னென்னலாம் சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐகரங்களை வந்து ஐஎஸ்எல்ல கண்டினியூ பண்ண போகிறாரு, பட் எஃப்சி கோவாவில் கண்டினியூ பண்ண மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது வந்து எஃப்சி கோவாவுக்கு ஒரு இதுதான். பட் இந்த சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எஃப்சி கோவாவுக்கு இப்போ அவங்களுடைய ஃபாரின் ஸ்ட்ரைக்கர் ரெக்யூர்மெண்ட் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ரொம்ப நல்ல விஷயம் எஃப்சி கோவாவுக்கு, ஆனால் ஐகரங்களோ ஏதோ ஒரு டீமுக்கு வந்துட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஜம்ஷத்பூர் எஃப்சி வந்து ஒரு நியூ ஏஷியன் பிளேயர்கிட்ட இப்போது டேர்ம்ஸ் எல்லாமே வந்து முடிஞ்சு போச்சு, அதாவது ப்ரைமரி டாக்ஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஸோ கிட்டத்தட்ட சைனிங் பண்ணுற ஸ்டேஜில் இருக்காங்க. பீட்டர் ஹாலியை ரீட்டைன் பண்ணிட்டாங்க, பட் ஸ்டீஃபன் ஹேஸை வந்து இந்தியாவில் இன்னொரு வருஷம் இருப்பாரா அப்படிங்கிறது தெரில அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. வாஸ்கிஸ்க்கு ஒரு வருஷம் கான்ட்ராக்ட் இருக்குது, அது இல்லாமல் அவங்க ஒரு ஐலீக்லேருந்து டொமஸ்டிக் சைனிங்கும் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. வாஜ்கேஸோட நியூஸ் ரொம்ப ரொம்ப இதாக வருது, நார்த் ஈஸ்ட் போகிறாருன்னு வருது, மறுபடியும் இல்லை ஜம்ஷத்பூரே வர போகிறாருன்னு வருது. பட் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் வாஜ்கேஸ் கூட நிலைமை என்ன ஆகும்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து ராகுல் பேக்கே அண்ட் கர்மன்ஜோத் காப்ரா, இவங்க ரெண்டு பேரும் பிஎஃப்சியை விட்டு லெஃப்ட் ஆக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. பட் அவங்களோட ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ஃபாரின் பிளேயர்ஸும் இருக்காங்க, ஒரு சில இந்தியன் சைனிங்ஸும் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. பிரைட் அவர் வந்து ஈஸ்ட் பெங்கால்லேருந்து வெளியே போகிறதா நியூஸ் வந்தது. அவருக்கு நிறைய கிளப்ஸ்லேருந்து ஆஃபரும் வந்திருக்கு, பட் அவருடைய சாய்ஸ் வந்து ஈஸ்ட் பெங்கால் தான். பட் மே 31 வரைக்கும் பார்த்தா தான் அந்த இதுவும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏடிகே மோகன் பகான் வந்து ஒரு யங் மிட்ஃபீல்டர் சைன் பண்ணியிருக்காங்க. ஒரு ஹோம் கம்மிங், அதாவது முன்னாள் அவங்களுக்கு விளையாடினவராக இருக்கலாம், இல்லை அவங்க அவங்க இதாக கிளப்பில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை அவங்க ஸ்டேட்டில் இருந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு அட்டாக்கிங் மிட்ஃபீல்டருக்கும் தேடிட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஃபாரின் பிளேயரில். நெக்ஸ்ட் வந்து கலி ஜமால் வந்து இப்போது நார்த் ஈஸ்ட் யுனைடெட் எஃப்சியை வந்து பில்ட் பண்ணிகிட்ருக்காரு. இந்த கிளப் வந்து ஏபிஓவை 3 கோடி ட்ரான்ஸ்ஃபர் ஃபீ கொடுத்தாலும் செல் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ரெண்டு கிளப், ஒடிஷா எஃப்சி வந்து இப்போது ஒரு ஸ்பானிஷ் கோச்சுக்கு தீவிரம் காட்டிட்டாங்க. அது இல்லாமல் போன வருஷத்தை விட இந்த வருஷம் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்குது. கலேகோவும் அவங்களுடைய டார்கெட்டாக இருக்குது, ஓக்பேச்சேவும் அவங்களுடைய கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஹைதராபாத் எஃப்சி அவங்களுடைய ஃபாரின் பிளேயர்ஸை ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு ஒன்றும் பெருசாக அவங்களுக்கு ஒன்றும் இது இல்லை, நம்ம முக்கால்வாசி அவங்களுக்கு அதே மாதிரி தான் இருக்கும். பட் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஐஎஸ்எல்லில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பானிஷ் டிஃபெண்டரை கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க. மேபி யாராக இருக்கும்னு நீங்கள் கெஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். அது இல்லாமல் ஓக்பேச்சே கூடயும் டச்சில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ கேரளா பிளாஸ்டர்ஸ் வந்து அவங்களுடைய ஃபாரின் பிளேயர்ஸ் கிட்ட கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க, அவங்க ஏஜென்ட்ஸ் கிட்ட பேசியிருக்காங்க, பட் இன்னும் யாரையும் சைன் பண்ணலை. அவங்க பெரிய மீனாக பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அது இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸ்டு இந்தியன் டிஃபெண்டரை சைன் பண்ணியிருக்காங்க, ஏபிஓ வந்து கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க, பட் அவருடைய ட்ரான்ஸ்ஃபர் ஃபீனால் ஒன்றும் பண்ண முடியல. இது வரைக்கும் எல்லா டீமை பற்றியும் ஒன்று ஒன்றா சொன்னவர் கடைசியில் வந்து காலவாரி விட்டார். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு சென்னை என் எஃப்சி பற்றியும் மும்பை சிட்டி பற்றியும் எந்த நியூஸும் இல்லை,
சென்னை எஃப்சிக்கும் கோச் இல்லை. ஸோ அதுக்கு வந்து ரஹீம் அலி இப்போது கான்ட்ராக்ட் அதாவது கான்ட்ராக்ட் கொடுத்து ஸ்டே பண்ண போகிறாரு அப்படின்னு தெரிஞ்ச நியூஸை சொல்லி விட்டுட்டார் மார்க்கஸு. ஸோ இதை வந்து மார்க்கஸ் ஸ்கேமு, மார்க்கஸ் சீட்டட், மார்க்கஸ் வேஸ்டட் அப்படின்னு நிறைய பேர் வந்து மீம்ஸ் போட்டு தள்ளிகிட்ருக்காங்க. பட் இதுவும் அவருக்கு தெரியலை அப்படின்னா நிச்சயமாக இது யாருக்குமே தெரியாது. அப்போது நமக்கு வந்த ரூமர்ஸ், அந்த 9 கோச் ரூமர், அது இல்லாமல் இன்னும் ஒரு 10 ரூமர் வரும் அப்படிங்கிற மாதிரி பேச்சுகள் அங்கங்கே போயிட்டுருக்கு. இதெல்லாம் நம்புறதா நம்ப வேணாமான்னு தெரில.